ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டரில் வந்து ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ நிறைய சிஎஸ்சி ரியலிஸ் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல, நான் எந்த சர்வீஸ் ஒர்க் பண்ணால் நல்லா எனக்கு இன்கம் கிடைக்கும்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சர்வீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக வந்து உங்களை சர்வீஸ் பற்றி சொல்கிறேன் நான். அண்ட் மோர் ஓவர் அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணினா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 15,000 to 20,000 பர் மந்த் நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுற ஒரு சர்வீஸ் அது, எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு சர்வீஸ் அது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து பண்ண முடியும் உங்களால். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து 15 to 20,000 எவ்ரி மந்த் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ வியூவர்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சர்வீஸ் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம அண்ட் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து 15 to 20,000 எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம் நம்ம. அதேமாதிரி நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஏலினா கண்டிப்பாக இந்த சர்வீஸ் எடுத்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இன்கம் வர வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அண்ட் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ், நம்ம என்ன யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி இந்த சர்வீஸ் வாங்கணும்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் சிஎஸ்சி விஎல்இ இந்த சர்வீஸோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஜி திஷா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் மேபி வந்து சில பேர்லாம் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற ஒரு சர்வீஸ் இது. நீங்கள் சிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய கமிஷன் கொடுக்குற ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இது. இந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா பர் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 297 rupees உங்களுக்கு வந்து கமிஷனாக வரும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் பண்ண முடியும். நீங்கள் இந்தியா அரசு பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சாக்ஷாத் அபியான் இந்த திட்டத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எல்லாவுடைய ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது, எல்லா டவுன்லேயும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் நிறைய சிஎஸ்சி விஎல்இலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிஎஸ்சி விஎல்இலாம் ஐடி வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியும் அவங்களுக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸை வந்து கரெக்டாக பண்ணுறது கிடையாது அவங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இந்த சர்வீஸாக லைவாக நானே பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா. நான் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த ஒரு சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இன்கம் வந்துட்டு இருக்கு எனக்கு. அண்ட் இந்த இன்கம் வந்து எல்லாராலையும் ஜென்ரேட் பண்ண முடியும் அது. பிஎம்ஜி திஷாவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா 6 crore மக்களை வந்து இல்லிட்ரேட் மக்களை வந்து ரூரல் ஏரியாலேருந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும் நீங்கள். அண்ட் இந்த ட்ரைனிங்ல ரொம்ப சிம்பிள் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ண போறீங்க. நீங்கள் அவங்களை என்ன ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது, ஸ்மார்ட் போன் எப்படி யூஸ் பண்றது, டேப்லெட் எப்படி யூஸ் பண்றது, சோஷியல் மீடியாலாம் எப்படி லாகின் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி வந்து ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்றது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ண போறீங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் 70% எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் பிக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி அந்த கமிஷன் ஈஸியாக வாங்கிட்டு போகலாம், உங்களுக்கு கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 14 to 60 வயசுக்குள்ளே யார் இருந்தாலும் யாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும் அவங்கள்ட்ட, அது மட்டும் மேண்டேட்ரி கிடையாது, எதுவுமே இன்ஃபெக்ஷன் மேண்டேட்ரி கிடையாதுங்க. ஸோ 14 to 60 வயசுக்குள்ள யார் இருந்தாலும் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி விஎல்இ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை பிக் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணணும் நீங்கள். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 20 hours அது, 20 மணி நேரம் ட்ரைனிங் அது. பட் நீங்கள் வந்து உங்களுடைய மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 5 hours ட்ரைனிங் கொடுக்கலாம், நீங்கள் 1 day ட்ரைனிங் கொடுக்கலாம் நீங்கள், இல்லை வந்து நீங்கள் பிக் பண்ண ஒரு இல்லை நீங்கள் பிக் பண்ண பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ட்ரைனிங் தேவைப்படுது அவங்களுக்கு, ஒரு 2 hours 3 hours கொடுத்தா போதும் அவங்களுக்கு பண்ண நினச்சின்னா அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய மெத்தட்ஸ் அது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் சிஸ்டம்ல வந்து அவங்களுடைய டெஸ்ட் வைக்கணும் நீங்கள் அவங்களுக்கு. அந்த டெஸ்ட் எடுப்பாங்க, டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா சர்டிஃபிகேட் ஒன்று வரும் அவங்களுக்கு. அந்த சர்டிஃபிகேட் வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த 297 rupees கமிஷன் வந்துடும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 60 வயசுக்குள்ளே இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் மெத்தட்ஸில் ட்ரெயின் பண்ணுறீங்க, அவங்கள டெஸ்ட்டை வைக்கிறீங்க, டெஸ்ட்டை முடிச்சிடுறீங்க, டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுறாங்கன்னா டெஃபினட்டாக 297 rupees கமிஷன் உங்களுக்கு உங்களுடைய டிஜிபி அக்கௌண்ட்டில் வந்துடும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட், ஈஸியான சர்வீஸ் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சிஎஸ்சி விஎல்லையுமே இந்த பிஎம்ஜி திஷா ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, இந்த சர்வீஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக கிடையாது.
அதே மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து அதுக்கும் வழி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சென்டர் வச்சிருக்கீங்க, நீங்க உங்க சென்டர்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. அங்க வந்து நீங்க ஒரு 5-6 பேர் உட்கார வச்சு ட்ரெயின் பண்ண முடியும், அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும், அங்க இடம் இருக்கு உங்கள்ட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 சிஸ்டம்ஸ் இருக்கு உங்கள்ட்ட, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு உங்கள்ட்ட, அண்ட் உங்களால் ட்ரெயின் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கு உங்களுக்கு, அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பிஎம்ஜி திஷா எடுத்து பண்ண முடியும். நீங்க பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணணும். நீங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, நான் பிஎம்ஜி ஷாப் பண்ண போறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்கிட்ட ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் காமிங்க. அது காமிச்ச உடனே உங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து உங்களுடைய சென்டர்ல வந்து செக் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்த உடனே டெஃபினட்டா ஃப்ரம் டே ஒன் நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுல நீங்க நம்மளுடைய சிஎஸ்சி போர்ட்டல்லயே ஒரு பெரிய ஒரு சர்வீஸ், ஏன்னா சர்வீஸ்ல வந்து பெரிய ஒரு கமிஷன் வர சர்வீஸ் பாத்தீங்கன்னா பிஎம்ஜி திஷா மட்டும்தான். இதுக்கு ஈக்குவலா வேற எந்த சர்வீஸும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி இதுல நீங்க பிக் பண்றது, அவங்க ட்ரெயின் பண்றது, நீங்க ஏர்ன் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ஸோ அதை எடுத்து பண்ணுங்க. நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் 15-20,000 நீங்க எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ணுவீங்க. நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா மினிமம் நான் 40-50 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியணும், ஓகே எந்த சர்வீஸ் நான் பண்ணா எனக்கு கமிஷன் அதிகமா வரும்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த பிஎம்ஜி திஷா சர்வீஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணுங்க, சம்பாதிக்கிற வை பாருங்க, சம்பாதிக்க ஆரம்பிங்க நீங்க. அப்பதான் உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு ஹாப்பினஸ் வரும் உங்களுக்கு, அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து நல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஜி திஷா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சர்வீஸ் தான் உங்களுக்கு, சரிங்களா. நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஜி திஷா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, நீங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, உங்களுக்கு சில சேலஞ்ச் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாவும் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிஎம்ஜி திஷால வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே, சில ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்க ஸ்டூடெண்ட் உடைய இமெயில் வெரிஃபிகேஷன் அவுட்கம் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணணும். அந்த ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் நான், நம்மளுடைய சேனல்ல இருக்கு பாருங்க, அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் நான். இந்த ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நான். நீங்க டைரக்டா ஓபன் பண்ணி நீங்க வீடியோ பார்த்து நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க வந்து முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க ஒர்க் பண்றது இல்ல, மேபி அதுக்கு வந்து என்ன ரீசனா இருக்கலாம் தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருந்தா கூட டெஃபினட்டா திரும்பி ஆரம்பிங்க நீங்க. இப்ப வந்து ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லது. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த கோவிட்-19ல வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜாப் இல்லாம இருக்காங்க, ஜாப்காக வந்து சர்ச் பண்றாங்க. அது மாதிரி இருக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுக்கும் போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து நீங்க வந்து பீப்பிள் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அவங்களை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த சர்வீஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஏர்ன் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம், ஒன்னு வந்து விசிபிலிட்டி அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவல் உங்களுக்கு. ஒன்னு வந்து விசிபிலிட்டினா உங்களுடைய சென்டர்ல வந்து நீங்க வந்து விசிபிளா உங்களுடைய பேனர்ஸ் வைக்கிறதோ இல்ல ஒரு டிஸ்பிளே போர்டு வைக்கிறதோ, நீங்க பிஎம்ஜி திஷா ப்ரோக்ராம் நாங்க வந்து சென்டர்ல பண்றோம், இது ப்ரோக்ராம் பண்ணினா இதெல்லாம் பெனிஃபிட் சொல்லிட்டு நீங்க ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சீங்கன்னா இல்ல பேனர் வச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து பாக்குறவங்க கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. கேட்கிற 10 மக்கள் கண்டிப்பா 2-3 மக்கள் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சோ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டாங்க, இது மாதிரி வந்து சிஎஸ்சி ல வந்து ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வேற என்ன சர்வீஸ் இருக்கா, நாங்க எல்லாம் சின்ன சர்வீஸ் பண்றோம், எங்களால் ஏர்ன் பண்ண முடியல, அண்ட் மோர் ஓவர் எப்படி நாங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஒரு ஐடியா கொடுங்க சொல்லிட்டு. சோ இதோடைய பெஸ்ட் ஒரு சர்வீஸ் வந்து உங்க சிஎஸ்சி போர்ட்டல்ல கிடையாது, நம்ம சிஎஸ்சி விஎலுக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினட்டா இந்த பிஎம்ஜி திஷா நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய இடம் இருக்கு, உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். நீங்க வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் கமிஷன் உங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிஎம்ஜி திஷா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இல்ல இமெயில் வெரிஃபிகேஷன் ஆகட்டும், இல்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும், இதோடைய டெக்னிக் எப்படி இருக்கு, எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான். அண்ட் மோர் ஓவர் நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன், நியூ இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வரும் உங்களுக்கு. மோர் ஓவர் நம்ம சேனலை வந்து நம்ம வீடியோ வந்து பேஷன்ஸா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.